நம்ம சூரியன் திடீர்னு மறைஞ்சிருச்சுன்னா அதை நாம எப்படி உணர்வோம்? அதோட ஈர்ப்பு விசை தாக்கங்கள் மறையறது மூலமா நாம சூரியன் மறைஞ்சதை தெரிஞ்சுப்போமா, இல்லைனா அதோட ஒளி மறையறத வச்சு நாம தெரிஞ்சுப்போமா? இந்த கேள்வி ஐன்ஸ்டீனை யோசிக்க வச்ச ஒரு கேள்வி. ஒளி ஒரு குறிப்பிட்ட வேகத்துல தான் நம்ம யூனிவர்ஸ்ல பயணிக்கும். இதனால சூரியன்ல இருந்து வர ஒளி பூமியை வந்தடைய சுமார் 8 நிமிஷங்கள் ஆகும். சோ சூரியன் திடீர்னு மறைஞ்சிருச்சுன்னா அதோட ஒளி மறையறத 8 நிமிஷங்களுக்கு அப்புறமா தான் நாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் விளக்கமா சொல்லணும்னா, சூரியன் மறைஞ்சிட்டாலும் சூரியன் மறையறதுக்கு முன்னாடி இருந்த ஒளி 8 நிமிஷங்களுக்கு தொடர்ந்து பிரதிபலிச்சுட்டே தான் இருக்கும். 8 நிமிஷங்களுக்கு அப்புறமா தான் சூரியனோட ஒளி மறைஞ்சதை நாம தெரிஞ்சுக்க முடியும். என்னதான் சூரியனோட ஒளி மறைய 8 நிமிஷங்கள் ஆனாலும், நியூட்டனோட கிராவிடேஷனல் லாஸ் படி சூரியனோட ஈர்ப்பு விசை தாக்கங்களை நாம இமீடியட்டா உணர முடியணும். உதாரணத்துக்கு, சூரியன் மறைஞ்ச உடனே அந்த நொடியே பூமி அதோட சுற்றுவட்ட பாதையில இருந்து விலகி ஒரு நேரான பாதையில பயணிக்க ஆரம்பிக்கணும். இந்த சிந்தனை தான் ஐன்ஸ்டீனை குழப்பின ஒரு சிந்தனை. சூரியனோட ஒளி பூமியை வந்தடைய 8 நிமிஷங்கள் ஆகிறப்போ சூரியனோட ஈர்ப்பு விசை மட்டும் எப்படி பூமியை உடனே பாதிக்க முடியும்? இந்த காரணத்துக்காக ஐன்ஸ்டீன் நியூட்டனோட ஈர்ப்பு விசை விதிகளை மாத்தி அமைச்சாரு. புதிய ஈர்ப்பு விசை விதிகளை உருவாக்குனாரு. இது மூலமா ஈர்ப்பு விசையும் ஒளியோட வேகத்துல தான் பயணிக்கும்னு அவர் கண்டுபிடிச்சாரு. அதாவது, சூரியன் மறைஞ்சதும் அதோட ஈர்ப்பு விசை தாக்கத்தை உணரவும் நமக்கு 8 நிமிஷங்கள் தான் ஆகும்னு அவர் கணிச்சாரு. சோ 8 நிமிஷங்கள் கழிச்சு பூமி இருளால சூழப்பட்டு விண்வெளியில ஒரு நேர்கோட்டுல பயணிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம நிலாவையும் நம்மளால இனிமே பார்க்கவே முடியாது. பூமியோட காற்று மண்டலம் நமக்கு பாதுகாப்பான சூழலை நமக்கு இதுவரைக்கும் உருவாக்கி கொடுத்திருந்தாலும், சூரியன்ல இருந்து வர வெப்பம் இல்லாம அது அடுத்த சில தினங்கள்ல ரொம்பவும் குளிராக ஆரம்பிக்கும். இந்த அதிபயங்கர குளிர் மற்றும் இருட்டுல செடி கொடிகள் அழிஞ்சிடும், கடல்கள் உறைஞ்சிடும். நம்ம பூமியோட கரு வெப்பமான ஒண்ணு. சோ கடல்களோட மேல்மட்டம் உறைஞ்சிட்டாலும் பூமியோட கருவுல இருந்து வர வெப்பம் கடல்களோட ஆழத்துல ஒரு வெப்பமான சூழலை உருவாக்கும். மனிதர்கள் வாழணும்னு நினைச்சா அது இந்த பகுதியில மட்டும்தான் முடியும். இந்த பகுதியில ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருக்கிற நிறைய உயிரினங்கள் அடுத்த 700,000 வருஷங்களுக்கு பத்திரமா இருக்கும். இந்த சூழல் தான் வியாழன் மற்றும் சனி கிரகத்தோட நிலாக்கல்ல இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. பூமியோட மேல்பரப்புல ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மட்டுமே உயிர் பழச்சி இருக்க முடியும். அதுவும் கூட அடுத்த 1,000 வருஷங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா சூரியன்ல இருந்து வர வெப்பம் இல்லாததால நம்ம பூமியோட காற்று மண்டலம் அழிஞ்சிடும். காற்று மண்டலம் இல்லாததால விண்வெளியில இருந்து வர கதிர்வீச்சு மிச்சம் இருக்கிற சின்ன சின்ன உயிரினங்களையும் அழிச்சிடும். இந்த சமயத்துல பூமியில வாழற உயிரினங்கள்னா அது கடலுக்கு அடியில வாழற உயிரினங்கள் மட்டுமா தான் இருக்கும். நம்ம சூரியன் இந்த வகையில திடீர்னு ஒரு நாள் மர்மமா காணாம போக போறதில்ல. அது அடுத்த 400 கோடி வருஷங்களுக்கு பூமியை பத்திரமா பாதுகாக்க போகுது. இருந்தாலும் இந்த மாதிரி சிந்தனைகளை நாம யோசிக்கிறது மூலமா பூமியில உயிரினங்கள் வாழற சூரியன் எவ்வளவு முக்கியமான ஒண்ணுன்னு நாம புரிஞ்சுக்க முடியும். சூரியனை நாம தினம் தினம் பார்க்கறதால அது பெரும்பாலும் கண்டுக்கப்படுறதே இல்லை. ஆனா உண்மையிலேயே சூரியன் மட்டும் இல்லைனா நம்ம யாருமே இன்னைக்கு இங்க இருந்திருக்க மாட்டோம்.